கையில் கொடூரமான ஆயுதங்கள், இரவில் சுற்றி திரியும் கொள்ளையர்கள், கொள்ளையர்களை திருப்பி விரட்டிவிட்ட ஒற்றை கண், கிராமத்திலேயே பதுங்கியிருந்து விட்டு பேருந்தில் ஏறி தப்ப முயன்றவர்களை சுற்றி வளைத்து பிடித்த கிராம மக்கள். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீழமணக்குடி கிராமத்தில் பயங்கர ஆயுதங்களோடு வீடுகளில் திருட முயற்சித்த 5 பேரை கிராம மக்கள் பிடித்து புவனகிரி காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் ஜெயங்கொண்டம் கடுகூர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், குமராட்சி வேட்டவல்லத்தைச் சேர்ந்த அன்பழகன், காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த சுரேஷ், திருச்சி சமயபுரம் பகுதியைச் சேர்ந்த மதியழகன், மும்முடி சோழகன் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் என 5 பேரும் சேர்ந்து கீழ்மணக்குடி கிராமத்திற்குள் ஆயுதங்களோடு புகுந்து நகை பணத்தை கொள்ளையடிக்க வந்தவர்கள் என்பது அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் கொள்ளையர்கள் அங்கு வந்தபோது 3 கண்ணான கண்காணிப்பு கேமரா அந்த வீட்டில் பதிவாகியிருப்பதை அறிந்து கொண்ட கொள்ளையர்கள் திருட வந்ததை கைவிட்டு விட்டு அதே கிராமத்தில் மறைவான பகுதியில் பதுங்கி இருந்து விட்டு அதிகாலையில் கிராமத்தின் பேருந்து நிறுத்த பகுதிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்துவிட்ட அந்த வீட்டின் உரிமையாளர் மற்றும் கிராம மக்கள் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்க அவர்களிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது.